ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு வெஜிடபிள் குருமா வீட்லேயே செய்யலாம் வாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் ஆயில் எடுத்துக்கோங்க. 4 பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு 6-7 பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துறோம், ஸோ 6-7 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினாவையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வதங்கட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கசகசா வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய கேரட்டும் ஒரு 10 பீன்ஸும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில், அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பச்சை பட்டாணி அதையும் இதோட சேர்த்துருங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் தண்ணி ஆட் பண்ண வேணாம். தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மசாலாலே நல்லா காய் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கல, சும்மா லிட்டை தலையெல்லாம் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுருக்கேன். இதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வந்து லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இப்போ குக்கர் விசில் போட்டு 1 விசில் விடுறேன். 1 விசில் விட்டு ப்ரெஷரை அப்படியே விடலை. விசில் வந்ததுக்கப்புறமா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை எடுத்து விட்டுறேன், ஏன்னா காய் குழஞ்சிரும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இதோட ஆட் பண்ணலாம். தேங்காய், கசகசா, தென் முந்திரி இதை சேர்த்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு நமக்கு தேவையான திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிவிட்டு 3-4 டீஸ்பூன் நெய் சேர்த்துறேன். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். பாருங்கள் இது நல்லா ஒரு கொதி வரணும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்னு சும்மா சொல்ல கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக இதை நாளைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பூரி கூட வச்சு சாப்பிட்லாம், பரோட்டா கூட வச்சு சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தாவும் வச்சுட்டு ஒரு கெஸ்ட் வரப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.